உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மக்கள் செத்து மடிகின்றனர், ஆனால் முகிலின் பதவி மோகத்தில் இருக்கிறார். கோவிட் தொற்றால் ஏராளமான மக்கள் செத்து மடியும் இந்த நேரத்தில் பிரதமர் முகிலின் யாசின் பதவி மோகத்தில் இருப்பதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் சாடியுள்ளார். மலேசியாவின் வரலாற்றில் முகிலினை போன்ற பிரதமரை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். துன் அப்துல்லா அமத் படாவி பிரதமராக இருந்தபோது அவரின் நிர்வகிப்பு சரியில்லை என குறை கூறப்பட்டது. அதனை அவர் ஏற்றுக்கொண்டு பதவி விலகினார். ஆனால் கொல்லைப்புற வழியாக ஆட்சிக்கு வந்த முகிலினுக்கு வெளியேறும் வழியை காட்டியும் வெட்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறார். முகிலினை போன்ற மனிதர்களை அரசியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என இன்று காலை நாடாளுமன்றத்திற்கு செல்லும் நடவடிக்கையில் பங்கெடுத்த துன் மகாதீர் கூறினார். அனைத்திற்கும் மகாதீரே காரணம். நாடும் மக்களும் இன்று இந்த அளவிற்கு அல்லல் படுவதற்கு முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் மட்டுமே காரணமாவார். கடந்த ஆண்டு பிரதமர் பதவியிலிருந்து திடீரென அவர் விலகியதால் இன்று அரசியல் நிலையும் மக்களின் நிலைமையும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாக்குறுதி அளித்ததைப் போல டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் பதவியை ஒப்படைத்திருந்தால் இன்று இவ்வளவு பிரச்சினைகள் இருந்திருக்காது. கடந்த பொது தேர்தலின் போது தாம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற அன்வாரை பகடைக்காயாக பயன்படுத்திக் கொண்ட மகாதீர், பிரதமர் தான் ஸ்ரீ முகிலின் யாசினை குறை சொல்வதற்கு தகுதி இல்லாதவர் ஆவார். முகிலின் பதவி மோகத்தில் இருக்கிறார் என கூறும் மகாதீர் மீண்டும் அதிகாரத்தில் அமர இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படுவதில் குறியாக இருக்கிறார். தமக்கு பரந்த அனுபவம் இருப்பதால் அதற்கு தலைமையேற்க தம்முடைய பெயரையே அவர் முன்மொழிந்துள்ளார். இதற்கு பெயரும் பதவி மோகம் என்றுதான் சொல்வார்கள். இன்று காலை நடைபெற்ற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் போராட்டத்தின் போது அன்வாருடன் ஒரே மேடையில் மகாதீர் உரையாற்றியது பலரின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. மகாதீர் மீண்டும் வலை விரிக்க தொடங்கிவிட்டார். அந்த வலையில் அன்வார் அவர்தம் ஆதரவாளர்கள் சிக்குவார்களா என்பது தீவிரமாக பார்க்கப்பட்டு வருகிறது. மகாதீருக்கு ஆலோசனை சொல்பவர்களில் சர்ச்சைக்குரிய மத போதகர் ஜக்கீர் நாயக்கும் ஒருவராவார். இதன் காரணமாகவும் பலர் மகாதீரை வெறுக்கின்றனர். கோவிட் தொற்றிலிருந்து மக்களை மீட்கவும் நாட்டின் பொருளாதார நிலையை சரி செய்யவும் மகாதீர் இதுவரை எந்த ஆக்கப்பூர்வமான திட்டங்களை பரிந்துரைக்கவில்லை. ஆனால் அனைவரையும் குறை மட்டும் கூறி வருகிறார். மகாதீரும் பதவி மோகத்தில்தான் இருக்கிறார் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. வீதியில் கூச்சலிடுவது ஏற்புடையதல்ல. உண்மையாக பெரும்பான்மை ஆதரவு இருந்தால் அதனை நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்பு மூலமே நிரூபிக்க வேண்டும். வீதியில் இறங்கி கூச்சலிடுவது ஏற்புடையதல்ல என முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ராசா கூறினார். மக்களவையில் மேற்கொள்ளப்படும் வாக்கெடுப்பினை நிராகரிக்கும் உரிமை சட்டத்துறை தலைவர் உட்பட யாருக்கும் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால்தான் நாடாளுமன்றத்தை கூட்டும்படி மாமன்னர் 4 முறை ஆலோசனை கூறியுள்ளார். கோவிட் தொற்று பரவல் மோசமடைந்து வரும் இந்த இக்கட்டான நேரத்தில் வீதி போராட்டங்களை நடத்துவதில் பயனில்லை. நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்பிற்கு அஞ்சியே பிரதமர் கூட்டத்தை ஒத்திவைத்துள்ளார். காரணம், அவருக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லை என்றும் டத்தோ ஸ்ரீ நஜிப் கூறினார். மாமன்னரை காட்டிலும் விக்னேஸ்வரன் உயர்ந்தவரா? அவசரகால சட்டங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்ட விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துவது பயனற்றது என சொல்வதற்கு மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் யார் என்று பிகேஆர் கட்சியின் தகவல் பிரிவின் தலைவர் சம்சுல் இஷ்கண்டார் கேள்வி எழுப்பினார். இவ்விவகாரத்தில் மாமன்னரை காட்டிலும் விக்னேஸ்வரன் உயர்ந்தவரா என்றும் அவர் வினவினார். அவசரகால சட்டங்கள் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவது நேரத்தை வீணடிப்பதற்கு சமமானது என விக்னேஸ்வரன் பேசியதாக சம்சுல் கூறினார். அவசரகால சட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என மாமன்னர் வலியுறுத்தியதை புறக்கணிக்கும் அளவிற்கு விக்னேஸ்வரன் ஆணவத்துடன் செயல்படுகிறாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே கோவிட் தாக்கத்தில் இருந்து நாட்டையும் மக்களையும் மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் நுழைய தடை, எம்பிக்கள் போலீஸ் புகார்.
தங்களை நாடாளுமன்றத்தில் நுழைய தடை விதித்த தரப்பினருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போலீஸ் புகார் செய்துள்ளனர். இன்று காலை நாடாளுமன்றத்திற்கு செல்லும்போது தங்களை சாலையில் தடுத்து நிறுத்தியதால் ஜொஹூர் பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் அக்மல் நசீர், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் ஆகியோர் டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முழு அதிகாரம் உண்டு, அதோடு அது தங்களின் கடமையாகும் என அவர்கள் கூறினர். நாடாளுமன்ற உறுப்பினர்களை விரட்டுவது, ஜனநாயகத்தை சீர்குலைப்பது, முறையான காரணங்கள் இன்றி நாடாளுமன்ற கூட்டத்தை தடை செய்வது போன்ற பிரிவுகளில் அவர்கள் புகார் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியினரின் போராட்டம், போலீஸ் விசாரணை. நாடாளுமன்ற கூட்டம் ரத்து செய்யப்பட்டது தொடர்பில் இன்று காலை அமைதி போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினருக்கு எதிராக போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். நாடாளுமன்றத்திற்கு செல்லும் வழிகள் அனைத்தும் மூடப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் பெரும் போராட்டத்தை நடத்தியுள்ளனர் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் அஸ்மி அபு கசிம் கூறினார். நாடாளுமன்ற கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் அதன் சாலைகள் மூடப்படுவது வழக்கமான நடவடிக்கைகள்தான். அதோடு எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடத்திய போராட்டம் தொடர்பில் போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூரில் நடத்தப்பட்ட லவான் பேரணி தொடர்பில் 11 பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அஸ்மி அபு கசிம் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற கட்டிடத்தில் அனைத்து கூட்டங்களையும் ஒத்திவைக்க வேண்டும். நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தொடர், தேர்வுக்குழு மற்றும் நாடாளுமன்ற சிறப்பு தேர்வுக்குழு உள்ளிட்ட அனைத்து கூட்டங்களும் கடந்த மாதம் 29 தேதி தொடங்கி 2 ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ நூர் இஷாம் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு இடர் மதிப்பீட்டின் அடிப்படையிலும் தற்போது நாடாளுமன்றத்தில் பரவி வரும் கோவிட் நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியுள்ளதாக அவர் சொன்னார். நாடாளுமன்றத்தில் இடர் மதிப்பீடு தொடர்பான ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். கடந்த மாதம் 26 தேதி நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருந்த அனைவரும் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு மை சுஜாத்ரா செயலி வாயிலாக உடல்நிலை குறித்து பதிவு செய்ய வேண்டும் என்பதோடு நோய்க்கான அறிகுறி தென்படும் பட்சத்தில் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டிடத்தில் கோவிட் நோய் தொற்று பரவுவதற்கு பல்வேறு அம்சங்கள் காரணமாக விளங்குவதாக தான் ஸ்ரீ நூர் இஷாம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறினார். 8856 கள்ளக்குடியேறிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். முறையான ஆவணங்கள் இல்லாத கள்ளக்குடியேறிகளை சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கும் திட்டம் வாயிலாக இதுவரை 8856 பேர் தங்களின் சொந்த நாடுகளுக்கு சென்றுள்ளனர். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ள சிறப்பு முகப்பிட சேவையின் மூலம் இவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டத்தோ கைருல்சாமி டவுட் கூறினார். இந்த முகப்பீடு சேவைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கும் நிலையில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய வகையில் கூடுதலாக 20 முகப்பீட சேவைகள் அமைக்கப்பட உள்ளது. ஜொஹூர் மற்றும் KLIA 2 அந்த முகப்பீட சேவைகள் திறக்கப்படும் என்றும் டத்தோ கைருல் கூறினார். அரசியல் பிரச்சினைகளை விவாதிக்க அம்னோ உச்சமன்றம் கூடுகிறது. பரிகத்தா நேஷனல் அரசாங்கம் பல குறை கூறல்களுக்கு இலக்காகி உள்ள வேளையில் அரசியல் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அம்னோ அதன் உச்சமன்றத்தை கூட்டுகிறது. நாளை August 3 தேதி மாலை 4 மணி அளவில் உச்சமன்ற கூட்டம் எங்களை வாயிலாக நடத்தப்படும் என அம்னோவின் செயலாளர் அமாத் மஸ்லான் தெரிவித்துள்ளார். பரிகத்தா நேஷனலுக்கு ஆதரவு வழங்க வேண்டாம் என அம்னோவின் தலைவர் ஜைத் ஹமிடி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு செவிசாய்க்காமல் இருக்கின்றனர். அதோடு நேற்று நடைபெற்ற ஒரு இரகசிய கூட்டத்தின் போது தேசிய முன்னணியைச் சேர்ந்த 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஹிடினுக்கு ஆதரவளிப்பதாக கையெழுத்திட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அம்னோவின் முடிவுகள் குறித்து விவாதிக்கவே உச்சமன்ற கூட்டம் கூட்டப்படுவதாக தெரிகிறது. சட்டவிரோத இணைய சூதாட்டம், அரசு ஊழியர்கள் அதிகம் ஈடுபடுகின்றனர்.
கடந்த ஜூலை 15 தேதி தொடங்கி முடிந்த சனிக்கிழமை வரை ஜொஹூர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் மூலம் 4 இணைய சூதாட்ட கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. இதன் மூலம் இணைய சூதாட்டங்களில் அதிகமான அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டத்து அயூப்கான் மைடின் பிச்சை கூறினார். அரசு ஊழியர்கள் இன்று சம்பளம் பெற்றவுடன் அதனை மறுநாளே சூதாட்டத்தில் அழிக்கின்றனர். அதோடு வட்டி முதலைகளிடம் கடனும் பெறுகின்றனர். 98 இடங்களில் ஓப்ஸ் டாடு எனும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 118 பேர் கைது செய்யப்பட்டனர். 90 பேர் சூதாட்ட மையங்களில் வேலை செய்பவர்கள். இதர 19 பேர் விளையாடி கொண்டிருந்தவர்களாவர். சம்பந்தப்பட்ட மையங்களில் இருந்து 125 கைபேசிகள், 20,000 வெள்ளி ரொக்கம், கணினிகள், இணைய தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோத சூதாட்ட மையங்களில் மின்சார தொடர்பினை துண்டிக்கும் நடவடிக்கைகளை மாநில மின்சார வாரியம் மேற்கொண்டு வருகிறது. கைது செய்யப்பட்டவர்களின் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டத்து அயூப்கான் கூறினார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.